வணக்கங்க. இன்னைக்கு வாட்டர் ஸ்டைல நல்ல மொறுமொறுன்னு நல்ல கிறிஸ்பியா தோசை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்க, வாட்டர் ஸ்டைல தோசை பண்றதுக்கு ஒரு கிளாஸ் புளுங்க கிளாஸ் போட்டிருக்கிறேன். இது வந்து இட்லி ரைஸ், நீங்க நார்மலா புளுங்க கிளாஸ் கூட போட்டுக்கலாம். 1/2 கிளாஸ் புளுங்க அரிசி, இப்போ இது கூட இது வந்து பச்சரிசி, இது வந்து ரேஷன் பச்சரிசி, அது ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் பாசி பருப்பு, 1/4 கப் கடலை பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு, இப்போ 1/4 கப் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இது நல்லா கலவிட்டு ஒரு 5 லிருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை வந்து அரைச்சி ஒரு 10 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அப்புறமா பார்க்கலாம். இதை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கிரைண்டர் இருந்தால் கிரைண்டில் அரைங்க, இல்லை மிஷினில் கொடுத்து கூட அரைக்கலாம். பாருங்க, மாவு வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு 1/4 கிளாஸு அவல், அதை எடுத்து நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு ஒரு 10 லிருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ இதை மிக்சியில் அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, அரைச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா கலராக வரும். சேர்த்துட்டு இது நல்லா கை வச்சு நல்லா இது வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. ஏன்னா அது சர்க்கரை உப்பெல்லாம் கரையணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இது தோசை ஊற்றி பார்க்கலாம். பாருங்க, தவா வச்சிருக்கிறேன். சைட்லலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மேல இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இங்க சென்டர்ல ஒரு கீரை போட்டுட்டு இதை இப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு வரணும். சூடு பாருங்க. இந்த மாதிரி நம்ம அளவு எடுத்து இப்போ தோசை செய்திருக்கிறது இந்த ஷேப்பில் வரும். நல்லா மொறுமொறுப்பாக ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, கொடை மாதிரி. இந்த பருப்பு எல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர்ல தாங்க இருக்கும். பாருங்க, இந்த இப்படி கட் பண்ணிட்டு இப்படி பிடிச்சி இப்படி மெதுவா ஒரு கோன் மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இதை எடுத்துட்டு வரணும். இதே மாதிரி எல்லாத்தையும் இன்னொரு தோசை ஊற்றும் போது தவா கொஞ்சம் தண்ணி போட்டு அது கொஞ்சம் கூல் ஆக்கிடணும். எல்லாத்தையும் இந்த சூடில் அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்கும். நல்லா கிளீனாக தொடச்சிட்டு பாருங்க, தோசை தானா எழுந்து வரும். நல்ல மொறுமொறுன்னு இது மொறுமொறுன்னு இருக்கிறதுனால மடக்கவே முடியல. பாருங்க,
செம்மையா கிறிஸ்பியா நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற அந்த பிளைன் தோசை மசால் தோசை எல்லாமே செய்யலாம் அந்த ஒரு மாவை வச்சு. ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அந்த தோசை ஊத்திட்டு மேல இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருவாங்க மசாலா தோசைக்கெல்லாம். இப்போ இன்னொரு மெத்தடு, எப்படி ஃபோல்டு பண்ணிட்டே வரணும் சூடுங்க பாருங்க. இந்த மாதிரி சூடு என்னால கையில திருப்ப முடியல பாருங்க. இது வந்து சாதா பிளைன் தோசை. இப்போ இன்னொரு ஸ்டைல் இப்படி பண்ணிட்டு பாருங்க, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கூட நம்ம ஸ்டைலா சாப்பிடலாம்.